Dear students, welcome back to BCIE channel. இன்று நாம் GCE OL English Language Examination Paper 2 இல் writing categoryயில் வருகின்ற ஒரு கேள்வி describing graph or chart ஐ பார்க்க உள்ளோம். இது describing chart க்கான introduction video மட்டுமே. அத்துடன் model question ஐயும் இதனுடன் இணைத்துள்ளேன். இந்த வீடியோவில் Describing bar chartக்கான marking scheme, அதாவது புள்ளி திட்டமிடலையும், அத்துடன் about bar chart, அதாவது bar chart பற்றிய மேலோட்டமான தகவலையும், அடுத்து step to write complete answer, அதாவது எவ்வாறு bar chartக்கான description answerை எழுதுவது, அதற்கான படிமுறைகளையும், அத்துடன் இந்த bar chart descriptionை எழுத பயன்படுத்தப்படும் முக்கியமான சில key phrases and vocabularies ஐயும் பார்க்க உள்ளோம். Let's start. முதலாவதாக marking scheme. GCE OL English Language Examination Paper 1, Paper 2 என்ற இரண்டு பகுதிகளை கொண்டது. அதில் Paper 1 க்கு 40 marksும் பேப்பர் 2க்கு 60 மார்க்ஸுமாக மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதில் பேப்பர் 2வில் க்வெஸ்சன் நம்பர் 14 வருகின்ற ரைட்டிங் பகுதிக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த கேள்வியில் பார் கிராஃபும் அடங்கும். சோ இதில் எவற்றுக்கு எவ்வளவு வழங்கப்படுகின்றது என்பதை பார்ப்போம். கண்டென்ட்டுக்கு 3 புள்ளிகள், அதாவது உள்ளடக்கம். தரப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாவற்றையும் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும். அடுத்து லாங்குவேஜுக்கு 3 புள்ளிகள். மொழி நடையில் பிழை இருக்கக்கூடாது. சென்டென்ஸ் வெல் கனெக்டடாக இருத்தல் வேண்டும் மற்றும் வொக்காபுலரியை கவனித்தல் வேண்டும். அடுத்து ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 2 புள்ளிகள், அதாவது பிளானிங் மற்றும் ஐடியா நன்றாக இருத்தல் வேண்டும். மீனிங்ஃபுல் பேராகிராஃபாக ஆர்கனைஸ் செய்திருத்தல் வேண்டும். இறுதியாக மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், அதாவது ஸ்பெல்லிங் எரர்ஸ், கரெக்ட் பங்க்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப், கமா, கேபிட்டல் லெட்டர்ஸ் மற்றும் கிளியர் ஹேண்ட் ரைட்டிங் போன்றவை கருத்தில் கொள்ளப்படும். இதுவே பார் சார்ட்டுக்கான 10 புள்ளிகளுக்கான புள்ளி திட்டமிடல். ஸோ இவற்றினை பின்பற்றினால் ஈஸியாக 10 புள்ளிகளையும் பெற முடியும். இனி கிராஃப் பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். வாட் இஸ் அ கிராஃப் ஆர் சார்ட்? விஷுவல் இண்டிகேஷன் ஆஃப் டேட்டா. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சார்ட். ஃபர்ஸ்ட் பார் சார்ட், செகண்ட் லைன் சார்ட், தேர்ட் பை சார்ட். இதில் இனி பார் சார்ட் பற்றி விளக்கமாக பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே பார் சார்ட் எவ்வாறு கீறுவதென்று தெரியும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஹொரிசோண்டல், அதாவது கிடையச்சு, மற்றும் ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல், அதாவது நிலைக்குத்தச்சு. அத்துடன் ரெட் மற்றும் ப்ளூ கலரில் இருப்பது லேபிள் பி யில் குறிப்பிடப்படுபவை, மற்றும் லேபிள் ஏ லேபிள் பி யில் குறிப்பிடப்பட்டை பார்ப்போம். உதாரணமாக லேபிள் ஏயில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன்டேஜஸ், ஃப்ரீக்குவென்சியை குறிப்பிடலாம். லேபிள் பியில் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், ஜாப்ஸ், வீக் டேஸ், கேம்ஸ் போன்ற சில உதாரணங்களை கூறலாம். இப்போது பார் சார்ட் பற்றிய மேலோட்டமான தகவல்களை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இனி பார் சார்ட்டுக்கான ஆன்சர், அதாவது டிஸ்கிரிப்ஷனை எவ்வாறு எந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி எழுதலாம் என்பதை பார்ப்போம். பார் சார்ட்டுக்கான ஆன்சரை எழுத முதல் ஆர்கனைசேஷன் முக்கியம். ஆர்கனைசேஷனில் நாம் 3 பகுதிகளாக பார்க்க போகின்றோம். இதில் ஒவ்வொன்றுக்கும் சில டெக்னிக்ஸை பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், இதற்கு 3 டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம். செகண்ட் டீடைல் பேராகிராஃப், இதற்கும் 3 டெக்னிக்ஸ். தேர்ட் கன்க்ளூஷன், இதற்கு 1 டெக்னிக்ஸ். மொத்தம் 7 டெக்னிக்ஸை பயன்படுத்த போகின்றோம்.
ஓகே, இனி இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப். பார் சார்ட்டுக்கான ஆன்சரை எழுதும் போது நாம் முதலாவதாக இன்ட்ரோடக்ஷன் எழுத வேண்டும். இந்த இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப் எழுதுவதற்கு நாம் மூன்று டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டார்டிங் வேர்ப்ஸ் ஃப்ரேசஸ் அண்ட் பேராஃப்ரேஸ் த க்வெஷ்சன்ஸ். செகண்ட், இன்ட்ரடியூஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். தேர்ட், வாட் ஆர் தே. இவற்றினை கருத்தில் கொண்டு எழுதுவதன் மூலம் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபை முழுமையாக எழுத முடியும். ஓகே, ஸ்டார்டிங் வேர்ப்ஸாக இவற்றினை பயன்படுத்த முடியும். திஸ் பார் கிராஃப் ஷோஸ், அதாவது இந்த பார் கிராஃப் காட்டுகின்றது என்றும், இல்லஸ்ட்ரேட்ஸ் அதாவது விளக்குகின்றது என்றும், மற்றும் ரீப்ரசன்ஸ் அதாவது பிரதிபலிக்கின்றது என்றும், அடுத்து டிபிக்ஸ் சித்தரிக்கின்றது என்றும் பொருள்படும். இவற்றினை ஸ்டார்டிங் வேர்ப்ஸாக பயன்படுத்த முடியும். இனி ஸ்டார்டிங் ஃப்ரேசஸாக இவற்றினை பயன்படுத்த முடியும். உதாரணமாக, த பார் கிராஃப் இஸ் அபவுட், திஸ் இஸ் அ கிராஃப் அபவுட், அகார்டிங் டு த கிராஃப் வி கேன் சி, த அபவ் கிராஃப் ஷோஸ், The given bar graph portraits போன்றவற்றை உபயோகிக்க முடியும். இதில் உங்களுக்கு இலகுவான ஒரு verb, ஒரு phrasesஐ தெரிந்து வைப்பதன் மூலம் introductionன் first sentenceஐ எழுத முடியும். அடுத்து paraphrase, அதாவது கேள்வியில் தரப்பட்டதை answerல் எவ்வாறு மாற்றி எழுதுவது என்பது பற்றி இது குறிக்கும். இங்கே red colorல் எழுதப்பட்ட the following graph என்பது கேள்வியில் தரப்பட்ட ஃப்ரேசஸாக இருந்தால் நாம் அதை த அபவ் கிராஃப் என்று மாற்றலாம். த ஃபாலோயிங் கிராஃப் என்பது கீழே தரப்பட்ட கிராஃப் என்று பொருள். நாம் ஆன்சர் எழுதும் போது த அபவ் கிராஃப் அதாவது மேலே உள்ள கிராஃப் என்ற பொருளில் பராஃப்ரேஸ் செய்து எழுத முடியும். அடுத்து இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் எழுத வேண்டிய இன்ட்ரடியூஸ் ஆக்சிஸ் பார்ப்போம். மேலே பார்த்த எக்ஸ் ஆக்சிஸ் கிடை அச்சு, ஒய் ஆக்சிஸ் நிலைக்குத்து அச்சு இவற்றினை இன்ட்ரடியூஸ் செய்ய பயன்படுத்தும் கீ ஃப்ரேசஸ் அண்ட் வொகாபுலரி பார்ப்போம். உதாரணமாக, எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டாண்ட்ஸ், ஒய் ஆக்சிஸ் ஸ்டாண்ட்ஸ். இங்கே ஸ்டாண்ட்ஸ் என்பது குறிக்கின்றது என்று பொருள்படும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எதை குறிக்கின்றது, Y axis எதை குறிக்கின்றது என்று குறிக்க பயன்படுத்தலாம். அடுத்து indicates என்பது குறிக்கின்றது அல்லது சுட்டிக்காட்டுகின்றது என்று குறிப்பிடலாம். So, X axis எதை சுட்டிக்காட்டுகின்றது, Y axis எதை சுட்டிக்காட்டுகின்றது என்று குறிப்பிட X axis indicates, Y axis indicates என்று பயன்படுத்தலாம். அடுத்து shows, இது காட்டுகின்றது என்று பொருள்படும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எதை காட்டுகின்றது, ஒய் ஆக்சிஸ் எதை காட்டுகின்றது என்று குறிப்பிட எக்ஸ் ஆக்சிஸ் ஷோஸ், ஒய் ஆக்சிஸ் ஷோஸ் என்று பயன்படுத்தலாம். அடுத்து ரீப்ரசன்ஸ், இது பிரதிபலிக்கின்றது என்று பொருள்படும். எக்ஸ் ஆக்சிஸ் எதை பிரதிபலிக்கின்றது, ஒய் ஆக்சிஸ் எதை பிரதிபலிக்கின்றது என்பதை குறிக்க எக்ஸ் ஆக்சிஸ் ரீப்ரசன்ஸ், ஒய் ஆக்சிஸ் ரீப்ரசன்ட் என்பதை பயன்படுத்தலாம். இறுதியாக இப்படியும் கூறலாம். த வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஷோஸ், த ஹாரிசாண்டல் ஆக்சிஸ் ஷோஸ் என்றும், இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக பயன்படுத்த முடியும். ஸோ இந்த பார் சார்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவதற்கு தேவையான இரண்டாவது சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆக்சிஸ் அதாவது லேபிள் ஏ என்ன, லேபிள் பி என்ன என்பதை குறிக்க பயன்படுத்தும் ஃப்ரேசஸை பார்த்தோம். இதில் உங்களுக்கு இலகுவான ஒன்றை பார் சார்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்ட்ரடக்ஷனின் இரண்டாவது சென்டென்ஸாக எழுத பயன்படுத்தலாம். இனி பார் சார்ட்டின் இன்ட்ரடக்ஷன் டிஸ்கிரிப்ஷனின் லாஸ்ட் சென்டென்ஸை எவ்வாறு எழுதலாம் என்று பார்ப்போம். வாட் ஆர் தே, அதாவது மேலே கூறிய ஆக்சிஸ் எவை எவை என்பதை குறிக்க இது பயன்படும். இதை தேயா என்று ஸ்டார்ட் செய்வதன் மூலம் எவை எவை என்று குறிப்பிடலாம். உதாரணமாக, vehicles ஆக இருந்தால்
they are car, bus, van and train என்றும் subjectாக இருந்தால் they are maths, english, science and tamil என்றும் அடுத்து they are computer, radio, television and phone என்றும் உதாரணமாக குறிப்பிட முடியும். So, தரப்பட்ட bar graphில் எதனை குறிப்பிட்டுள்ளார்களோ அதனை குறிப்பிட they are என்று start செய்து பயன்படுத்த முடியும். So, இவையே introduction part எழுத நமக்கு வேண்டிய 3 techniques. இனி ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே பார் சார்ட்டும் அதன் கேள்வியும் அதற்கான இன்ட்ரடக்ஷன் பார்ட்டின் ஆன்சர்னையும் தந்துள்ளேன். இது மேலே சொல்லப்பட்ட படிமுறைகளை வைத்து எழுதப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். Let's see. The following bar graph shows the students' attendance in grade 11 a previous week. Study the graph and write a description about it. Use about 100 words. Use the following words in your description. Highest or lowest or equal or more than or lower than. இதுவே question. அதாவது கீழே தரப்பட்ட bar graph ஆனது கடந்த வாரம் பாடசாலை வந்த grade 11 ஏ மாணவர்களின் வருகையை காட்டுகின்றது. கீழே graph தரப்பட்டுள்ளது. அதை வைத்து அம்மை description எழுத சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. அதில் சிலவற்றை உள்ளடக்க சொல்லியும் கேட்கப்பட்டுள்ளது. இங்கே கேள்வியில் red colorல் காட்டப்பட்ட sentenceஐ நான் answerல் அப்படியே கொடுத்துள்ளேன். அதில் following என்ற wordஐ மாற்றி given என்று கொடுத்துள்ளேன். இது மேலே சொன்னது போல paraphrase செய்யப்பட்டு first sentence ஆகும். இரண்டாவதாக two axesஐ introduce செய்துள்ளேன். அதற்கு பயன்படுத்திய phrasesஐ blue colorல் காட்டியுள்ளேன் பாருங்கள். இது second sentence. மூன்றாவதாக they are என்று purple colorல் start செய்து என்ன அவை என்று மூன்றாவது sentenceஐயும் குறிப்பிட்டுள்ளேன். மேலே சொன்ன இந்த 3 techniques இவைதான். இவற்றை ஒழுங்குமாறாமல் எழுதும் போது நமக்கு தேவையான introductionக்குரிய descriptionஐ எழுத முடியும். இன்ட்ரடக்ஷன் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக பார்ப்போம். த கிவன் பார் கிராஃப் ஷோஸ் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிரேட் 11 ஏ இன் த ப்ரீவியஸ் வீக். த வெர்டிக்கல் ஆக்சிஸ் ரீப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ஹாரிசோண்டல் ஆக்சிஸ் ரீப்ரசன்ட்ஸ் த 5 ஸ்கூல் டேஸ். தே ஆர் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இதுவே நமக்கான இன்ட்ரடக்ஷன் டிஸ்கிரிப்ஷன். இதில் டேஸ் அனைத்தும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்திருப்பதை அவதானிப்பீர்கள். அத்துடன் கமா இடப்பட்டுள்ளதையும் அவதானிப்பீர்கள். எவ்வளவு ஈஸியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் டிஸ்கிரிப்ஷனை எழுத முடியும் என்று பாருங்கள். ஸோ இதையே நீங்களும் ஃபாலோ செய்யுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனி நாம் நமது செகண்ட் பார்ட்டான டீடைல் பேராகிராஃபை எவ்வாறு எழுதலாம் என்று பார்ப்போம். இதை எழுதுவதற்கும் நமக்கு 3 டெக்னிக்ஸ் தெரிந்திருந்தால் போதும். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வெப் ஃபார்ம், அதாவது இந்த பேராகிராஃபை நாம் எந்த வெப் ஃபார்மை பயன்படுத்தி எழுதப் போகின்றோம் என்று தெரிந்திருத்தல் வேண்டும். செகண்ட், கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட், அதாவது இதில் டிஃப்ரென்சஸ் சிமிலாரிட்டிஸை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்கள். இங்கே சூப்பர்லேட்டிவ் அண்ட் கம்பரேட்டிவ் வேர்ட்ஸ் மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்திருத்தல் வேண்டும். தேர்ட், அனலைஸ் த கிராஃப், அதாவது தரப்பட்ட கிராஃபின் டேட்டாவை அனலைஸ் செய்து வைத்திருத்தல் வேண்டும். என்ன எவை எவ்வளவு என்பதை தெரிந்திருத்தல் வேண்டும். இந்த 3 டெக்னிக்ஸையும் நாம் ஃபாலோ செய்தால் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் மாதிரியே இதனையும் ஈஸியாக எழுத முடியும். அடுத்து இந்த டீடைல் பேராகிராஃபில் நாம் எவற்றை குறிப்பிடலாம் என்பதை பார்ப்போம். கிவ் மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ், இதில் பெரும்பாலான டீடைல்ஸை வழங்க முடியும். செகண்ட், யூஸ் நம்பர்ஸ் லேபிள்ஸ், இங்கே நம்பர்ஸை குறிப்பிடலாம். மற்றும் சூப்பர்லேட்டிவ் அண்ட் கம்பரேட்டிவ் ஃபார்ம், அதாவது
தரவின் ஒப்பீட்டிற்கு அதாவது differences and similarities ஐ குறிப்பிடும் போது இதனை பயன்படுத்தலாம். Okay students, இனி detail paragraphல் பயன்படுத்தப்படும் verb form ஐ பார்ப்போம். Mostly இங்கே passive form பயன்படுத்தப்படும். உதாரணமாக the most of the story books were sold on Monday. அதிகளவான கதை புத்தகங்கள் திங்கட்கிழமையில் விற்கப்பட்டன. இங்கே were sold என்பது passive form, அதாவது helping verb உடன் be3 அதாவது past participle வந்திருப்பதை அவதானிப்பீர்கள். மேலும் the least of the students were watched movies. So இங்கேயும் verb watched வந்துள்ளது. Helping verb உடன் be3 past participle வந்திருப்பதை அவதானித்திருப்பீர்கள். So, இந்த detail paragraph எழுதுவதற்கு passive form ஐ பயன்படுத்துங்கள். அடுத்து, detail paragraph எழுதுவதற்கு தேவையான key phrases and vocabularies ஐ பார்ப்போம். இங்கே உதாரணமாக superlative and comparative form chart ஒன்று தந்துள்ளேன். இதை detailாக பார்க்காமல் மேலோட்டமாக பார்ப்போம். இது எவ்வாறு comparative word மற்றும் superlative word ஆக மாற்றலாம் என்பதை காட்டுகின்றது. ER அல்லது more சேரும்போது comparative word ஆகவும் EST most சேரும்போது superlative word ஆகவும் மாறும். மற்றும் comparative ஐ குறிப்பிடும் போது than என்ற word ஐ பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் comparing two things இரண்டு பொருட்களுடன் compare செய்யும் போது than நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். அதை விட என்பதை இது குறிக்கும். மேலும் superlative ல் comparing more things. எனவே இதில் எது மிக சிறந்தது அல்லது மிக குறைந்தது என்றும் பொருள்படும். இதனை பயன்படுத்தும் போது தா உடன் குறிப்பிட வேண்டும். இனி சார்ட்டை பார்ப்போம். First, low, lower, lowest. Second, high, higher, highest. Third, popular, more popular, most popular என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி comparative மட்டும் பார்ப்போம். மேலே குறிப்பிட்டது போல comparing two things, எனவே than நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அதைவிட என்ற கருத்து வரும்படி இது அமையும். ER அல்லது more சேர்க்க வேண்டும். இதற்கான key phrases ஐ பார்ப்போம். Is higher than, is greater than, is lower than. இங்கே blank ஆக விடப்பட்ட இடத்தில் எந்த பொருள் அல்லது எந்த விடயத்தை குறிப்பிடுகின்றோமோ அதாவது compare செய்கின்றோமோ அதனை இட வேண்டும். இனி superlative பார்ப்போம். இது மேலே குறிப்பிட்டது போல comparing more things, அதாவது இருப்பதில் மிகச் சிறந்தது எல்லாவற்றிலும் மிக குறைந்த ஒன்றை குறிப்பிட இது பயன்படுத்தப்படும். EST அல்லது most சேர்க்க வேண்டும். இந்த word உடன் the குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணமாக the highest, the lowest, the least, the most popular போன்றவை சில உதாரணங்களாக. இப்போது comparative மற்றும் superlative பயன்படுத்தி எவ்வாறு detail paragraph எழுதலாம் என்பதை பார்த்திருப்பீர்கள். இனி differences எவ்வாறு எழுதலாம் என்று பார்ப்போம். அதாவது இவற்றிலிருந்து இது வேறுபடுகின்றது என்பதை குறிக்க இந்த phrases பயன்படுத்த முடியும். உதாரணமாக in contrast, differ from, differs from போன்றவற்றை வேறுபடுத்திக்காக பயன்படுத்த முடியும். Okay students, இனி similarities பார்ப்போம். அதாவது ஒற்றுமையான தரவுகளை எவ்வாறு எந்த phrases பயன்படுத்தி குறிப்பிட முடியும் என்று பார்க்கலாம். Both, are like, similarly, are similar, is equal to, an equal number of போன்றவற்றை similarities டேட்டாவை குறிப்பிடும் போது பயன்படுத்தலாம். அடுத்து டீடைல் பராகிராஃபின் தேர்ட் டெக்னிக்கை பார்ப்போம். இது மிகவும் முக்கியம்.
இதில் நாம் சரியான டேட்டாவை எடுத்திருப்போமே ஆனால் மேலே சொல்லப்பட்ட இரண்டும் அதாவது verb form மற்றது compare contrast அதாவது superlative comparative differences and similarities போன்றவற்றுக்கு பயன்படுத்த முடியும் என்று பார்த்த phrasesஐ இதில் கலெக்ட் செய்யும் டேட்டாவுடன் சேர்த்து எழுதினால் நமது டீடைல் பராகிராஃபை இலகுவாக முடிக்கலாம் analyze the graph எவ்வாறு எடுப்பது நீங்கள் மேலே தரப்பட்ட கேள்வியில் அவதானித்திருப்பீர்கள் ஆன்சரில் இவற்றினை உள்ளடக்க சொல்லி கேட்கப்பட்டு இருந்த சில விடயங்களையும் அவற்றுக்கான ஆன்சரையும் கண்டுபிடிப்பதன் மூலம் அனலைஸ் த கிராஃபை நீங்கள் நிறைவு செய்ய முடியும் சில வேளைகளில் கேள்வியில் இவற்றினை உள்ளடக்க சொல்லி தரப்படாவிட்டால் நாம் தரப்பட்ட கிராஃபில் எவற்றினை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்பதை பார்த்து இந்த அனலைஸ் த கிராஃபை ஃபில் செய்ய முடியும் இங்கே ஒரு அனலைஸ் த கிராஃபை உதாரணமாக தந்துள்ளேன் பாருங்கள் The most or highest Monday 40 students The least or lowest Friday 20 students And equal Tuesday and Thursday 35 students இதே போன்று more than or higher than or less than or lower than போன்றவற்றுக்கும் கிராஃபை பார்த்து டேட்டா எடுக்க முடியும் இதைத் தொடர்ந்து நாம் இனி அனலைஸ் தி கிராஃபில் எடுத்த டேட்டாவை வைத்து எவ்வாறு சென்டென்சஸ் அல்லது ஃப்ரேசஸை எழுதலாம் என்று பார்க்கலாம் உதாரணமாக The highest number of students were attended on Monday and it was 40. அதிகளமான மாணவர்கள் வருகை தந்த நாள் திங்கள் அத்துடன் அது 40 இருந்தது இங்கே superlative form மற்றும் passive form பயன்படுத்தி இந்த phrases எழுதப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள் அதே போன்று The lowest number of students were attended on Friday and it was 20 இவ்வாறாக எழுத முடியும் மேலும் இங்கே டீடைல் பராகிராஃப் எழுத தேவையான phrasesஐ உதாரணமாக பார்ப்போம் The most popular activity is An equal number of students like reading and listening. Each one takes. Cycling is more popular than tennis. Melam is higher than. Is more than. Pondravettayum. Athudan among all. Mattum according to the graph. The most popular activity is. Pondra. டீடைல் பராகிராஃப் எழுதுவதை பயன்படுத்தலாம் இங்கே among all according to the graph போன்ற phrasesஐ நாம் எழுதும் போது 100 வேர்ட்ஸுக்கு மேல் வருமாயின் இந்த இரண்டு phrasesஐயும் தவிர்ப்பது நல்லது மற்றபடி நீங்கள் இதில் எதுவும் உங்களுக்கு இலங்குவானதாக இருக்கிறதோ அதை எழுதலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நாம் மேலே பார்த்த அதே கேள்வியை பயன்படுத்தி எவ்வாறு டீடைல் பராகிராஃபை இந்த மூன்று டெக்னிக்ஸை பயன்படுத்தி எழுதலாம் என்று பார்ப்போம் இங்கே ரெட் கலரில் இருப்பது கம்பேர் கண்ட்ராஸ்ட் ஃபார்ம் கிரீன் கலரில் இருப்பது வெப் ஃபார்ம் ப்ளூ கலரில் இருப்பது அனலைஸ் த கிராஃபின் டேட்டா இந்த மூன்று டெக்னிக்ஸையும் எவ்வாறு ஒழுங்கான சென்டென்ஸாக கனெக்ட் செய்துள்ளேன் என்று பாருங்கள் The highest number of students were attended on Monday and it was 40. The lowest number of students were attended on Friday and it was 20. An equal number of students were presented on Tuesday and Thursday. According to the graph, more students were presented on Wednesday than Friday. பார்த்தீர்களா? எவ்வளவு ஈஸியாகவும் வெல் கனெக்டட் ஆகவும் இந்த டிஸ்கிரிப்ஷனை எழுதியுள்ளேன் என்பதை இங்கே மேலே குறிப்பிட்ட மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் நம்பர் மற்றும் டிஃபரன்சஸ் மற்றும் சிமிலாரிட்டிஸை பார்த்திருப்பீர்கள் ஸோ மேலே சொன்ன இந்த மூன்று டெக்னிக்ஸை மறக்காமல் பயன்படுத்தி டீடைல் பராகிராஃபை ஈஸியாக எழுதுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இனி நமது ஆர்கனைசேஷன் பகுதியின் இறுதியான கன்க்ளூஷனை பார்ப்போம் காமன் ஒபினியன் அபவுட் பார் கிராஃப்
இதில் கிராஃப் பற்றிய எமது பொதுவான கருத்தை கொடுத்தால் போதும். இதுவே எமது ஏழாவது டெக்னிக். இங்கே டீடைல்ஸ் எதுவும் தேவையில்லை. இந்த கன்க்ளூஷன் எழுத பயன்படுத்தப்படும் சில ஃப்ரேசஸை பார்க்கலாம். According to the bar graph, we can see that. According to the bar graph, it is clear that. According to the graph, it is evident that. According to the graph. According to the graph, we can say. போன்ற ஃப்ரேசஸை பயன்படுத்த முடியும் கன்க்ளூஷனுக்கு. இங்கே பாருங்கள், according to the graph என்று குறிப்பிட்ட எல்லா ஃப்ரேசஸுக்கும் அதனைத் தொடர்ந்து கொமா இடப்பட்டுள்ளது. ஃபங்க்சுவேஷன் மிக முக்கியம். நீங்கள் according to the graph என்னும் ஃப்ரேசஸை பயன்படுத்தினால் நிச்சயம் அதன் பின் கொமா இட வேண்டும். சோ இனி தந்த க்வெஸ்சனுக்கான கன்க்ளூஷன் டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். According to the graph, we can see that the attendance was satisfactory on Monday than all other days. இங்கே green colorல் குறிப்பிடப்பட்டிருப்பது மேலே குறிப்பிடப்பட்ட ஃப்ரேசஸுக்காகவே. பாருங்கள், இங்கே கொமா இடப்பட்டுள்ளது. மண்டேயின் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்க்ளூஷனுக்கு 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்தால் போதும். எவ்வளவு ஈஸியாக எழுதப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். நீ இவ்வளவு நேரமும் பார்த்த கேள்வியினையும் பார் சார்ட்டையும் பாருங்கள். தொடர்ந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். 3 கலர்களில் தரப்பட்டுள்ளது. ரெட் கலர் இன்ட்ரடக்ஷனையும் இதில் 3 டெக்னிக்ஸ் பயன்படுத்தி உள்ளோம். ஃபர்ஸ்ட், பராஃப்ரேஸ் த க்வெஸ்சன், ஸ்டார்டிங் வெர்ப்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். செகண்ட், இன்ட்ரடியூஸ் ஆக்சிஸ். தேர்ட், வாட் ஆர் தே. இவற்றை எழுதி இன்ட்ரடக்ஷன் பராகிராஃபை வெல் ஆர்கனைஸ் ஆக முடித்துள்ளேன். தொடர்ந்து டீடைல் பராகிராஃபை ப்ளூ கலரில் காட்டியுள்ளேன். இங்கும் 3 டெக்னிக்ஸை பயன்படுத்தியுள்ளேன். ஃபர்ஸ்ட், வெர்ப் ஃபார்ம். செகண்ட், கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட். தேர்ட், அனலைஸ் த கிராஃப். இவற்றை பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியாக ஃப்ரம் பிகர் டு லோவர் வெல் கனெக்டடாக அமைத்துள்ளேன் என்று பாருங்கள். இறுதியாக கிரீன் கலரில் இந்த பார் சார்ட்டிற்கான கன்க்ளூஷன், அதாவது காமன் ஒப்பீனியனை வழங்கியுள்ளேன். இப்போது இந்த ஆன்சரின் முழு வடிவத்தினை பாருங்கள். தொடர்ந்து பார் சார்ட்டிற்கான கேள்வி மற்றும் பார் சார்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனை ஒன்று சேர பாருங்கள். மேலே சொல்லப்பட்டவற்றை ஃபாலோ செய்து எவ்வளவு ஈஸியாக எழுதியுள்ளேன் என்று பாருங்கள். ஸோ நீங்களும் இதனை பின்பற்றி ஈஸியாக இதற்கான ஃபுல் மார்க்ஸினையும் பெற முடியும். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இதுவரை BCIE சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் BCIE சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் எமது புதிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பகுதியில் இடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.